நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா காரை டர்ன் பண்ணிட்ட அப்புறம் கார் ஸ்டியரிங்லேருந்து கை எடுத்தீங்கன்னா காரோட ஸ்டியரிங் இனிஷியல் பொசிஷனுக்கு தன்னால் போகிறத நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுக்கு பின்னாடி எந்த ஒரு கஷ்டமான மெக்கானிசமும் இல்லை. இன்ஜினியர்ஸ் காரோட ஃப்ரண்ட் வீலுக்கு ஒரு சின்ன ஆங்கிள் கொடுக்கறது மூலமாக இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டாங்க. இந்த ஆங்கிள் பேர் கேஸ்டர் ஆங்கிள். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, எப்படி காரோட ஃப்ரண்ட் வீல்ஸை ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் அலைன் பண்ணும்போது ஸ்டியரிங் தன்னால் இனிஷியல் பொசிஷனுக்கு வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம காரோட ஸ்டியரிங் வீல் மெக்கானிசமாக கிட்ட போய் பார்க்கலாம். நம்ம காரோட ஸ்டியரிங்கை ரொட்டேட் பண்ணும்போது இந்த ரொட்டேஷன் காரோட ரேக் அண்ட் பிங்கன் மெக்கானிசம்க்கு போகும். இந்த ரேக் அண்ட் பிங்கன் மெக்கானிசம் மூலமாக தான் காரோட ஃப்ரண்ட் வீல்ஸ் டேர்ன் ஆகுது. கார் வீல்ஸ் ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸில் டேர்ன் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஆக்சிஸ் பேர் ஸ்டியரிங் ஆக்சிஸ். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் காரோட ஸ்டியரிங் ஆக்சிஸ் வெர்டிகலாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த கேஸை இப்போ வர கார்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. கேஸ்டர் ஆங்கிள் அச்சீவ் பண்ணணும்னா நம்ம காரோட ஸ்டியரிங் ஆக்சிஸை கொஞ்சம் இன்க்ளைன் பண்ணணும். சைடில் இருந்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த ஸ்டியரிங் மெக்கானிசம் எப்படி வேலை பார்க்குதுன்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் முதல்ல பார்க்கும்போது இந்த ரெண்டு மெக்கானிசம்க்கு உள்ள வித்தியாசம் ஒன்றும் பெருசாக தெரியாது. நீங்கள் பேட்ச் ஏரியாவையும் பிவிட் பாயிண்ட்டையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு மெக்கானிசம்க்கு பின்னாடி இருக்க பெரிய வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும். பேட்ச் ஏரியாவில் தான் ஃபோர்ஸ் வீல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம ஸ்டியரிங் ஆக்சல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சால் அந்த லைன் ரோட்டில் மீட் ஆகிற இடம் தான் பிவிட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு மெக்கானிசமில் பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட்டும் பேட்ச் ஏரியாவும் ஒரே இடத்துல இருக்கும். இதுவே செகண்ட் மெக்கானிசமில் பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் பேட்ச் ஏரியாவை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும். இதை பற்றி இன்னும் நல்லா புரிஞ்சுக்க கார் டேர்ன் ஆகுறப்ப எந்தெந்த ஃபோர்ஸ்லாம் வீலில் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ உங்கள் கார் ஒரு சமமான தரையில் இருக்க ரோட்டில் ஒரு பர்ஃபெக்ட் சர்க்குலர் டேர்ன் பண்ணுதுன்னு வச்சுப்போம். இதை பண்ணுறதுக்கு காருக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தேவைப்படும். இந்த மாதிரி சமமான தரையில் கார் டேர்ன் பண்ணும்போது காரோட வீல்ஸில் இருக்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மூலமாக நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கிடைக்கும். இந்த படம் மூலமாக உங்களுக்கு அது நல்லா புரியும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃப்ரண்ட் வீல்ஸ்க்கு என்ன பண்ணுதுன்றதை நம்ம விவரமாக பார்ப்போம். ஆக்சுவல் ஸ்டீரிங் வீல் ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் பேட்ச் ஏரியாவுக்கு முன்னாடி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். காரோட வீல்ஸ் இந்த பொசிஷனில் இருக்கும்போது நம்ம காரோட ஸ்டீரிங்கில் இருந்து கையை எடுத்துட்டோம்னா காரோட சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸால் காரோட வீல்ஸ்க்கு ஒரு ரிஸ்டோரிங் டார்க் உருவாகும். இந்த ரிஸ்டோரிங் டார்க் காரோட வீல்ஸை கரெக்டாக அலைன் பண்ண உதவும். வாங்க மேலே இருந்து பார்க்கலாம். இதுவே காரோட வீல்ஸுக்கு கேஸ்டர் ஆங்கிள் இல்லாமல் இருந்துச்சுன்னா காரோட வீல்ஸில் எந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் உருவாகாது. இதனால் நம்மளுக்கு ரிஸ்டோரிங் டார்க்கும் கிடைக்காது. ஷார்ட்டாக சொல்லணும்னா காரோட ஸ்டீரிங் மெக்கானிசமில் ஒரு சின்ன பாசிட்டிவ் கேஸ்டர் ஆங்கிள் வைக்கிறது மூலமாக நம்ம ஈஸியாக ரிஸ்டோரிங் டார்க்கை உருவாக்கி காரோட ஸ்டீரிங்கை நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வர முடியுது. இந்த கேஸ்டர் ஆங்கிளை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலன்னா ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம்லாம் போட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்க வேண்டிதான். காருக்கு உள்ளே இருக்க பார்ட்ஸில் தேய்மான மானால் ஒழிய இப்போ வர மாடர்ன் கார்ஸில் கேஸ்டர் ஆங்கிளை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் தைரியமாக காரை ஓட்டலாம். நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ அதிகமாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமான வீடியோஸ் இந்த சேனலில் இருந்து பார்ப்பீங்க. தேங்க்யூ.